ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேட் தெரியுமா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒலிம்பிக்ஸில் எல்லாருமே மெடல் ஜெயிச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே தாக்கப்பட்ட ஒரு பாக்ஸர் தான் பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார். இவரை பற்றி யாருமே அந்த அளவுக்கு பேசலை. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 13 ஸ்டிச்சஸோடு ரிங்கில் இறங்கி சண்டை போட்டிருக்காரு. டாக்டர்ஸ் மட்டும் அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே தன்னோட குழந்தைக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அவ்வளோ காயங்களோட ரிங்கில் இறங்கி சண்டை போட்டிருக்காரு. என்ன தான் இவர் மெடல் ஜெயிக்கலனால இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாக்ஸர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி காமன்வெல்த் ஏஷியா கேம்ஸில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ட் சில்வரை ஜெயிச்சிருக்காரு. ஸோ இவருக்காக பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு நோட்ஸ் ஏதாச்சும் ஏதாச்சும் போஸ்ட் ஏதாச்சும் போடணும்னு கேட்டுக்கிறோம். பாகிஸ்தான் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் பாம்பர் வந்து பிளாஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்காரு. அதை பார்த்தா அஸ்ஸாஸ் ஆசன்ன்ற ஒரு 15 வயசு பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரேவான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அந்த சூசைட் பாம்பரை தடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னோட உயிரியுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இந்த தியாகத்தை பார்த்து எல்லாருமே அவரை வந்து வாழ்த்திட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ இருந்தாலுமே அந்த பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா தினமும் அழுதுட்டுருக்காங்கன்னா அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து டெய்லி அழுதுட்டு இருக்கலாம், இருந்தாலும் பல பெண்களோட கண்ணீர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வர விடாமல் தடுத்திருக்கான் என் பையன், எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காராம். கொரோனா வைரஸ் பயங்கர ஆபத்தாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை பற்றி மக்கள் யாருமே விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு காலத்தில் பயங்கரமாக நைட் டைம்லேயும் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கிறதுக்காக இந்தோனேஷியா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை அந்த சமயத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நிறைய வாலண்டியர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேய் மாதிரியான ஒரு உடையை கொடுத்துட்டு நைட்டில் வளர்த்து விட்டுட்டாங்களாம். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் உண்மையாலுமே பேய்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே வெளியில் வரலையா. ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இந்த அளவுக்கு பாதுகாக்கிறதுக்காக இந்தோனேஷியா கவர்மெண்ட் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பின் பயங்கரமான காமெடியன் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராவன் அட்டிங்சன். ஸோ இவர் வந்து நார்மலாக ஒரு காமெடியன் மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் பைலட் தான். ஒரு தடவை ஃப்ளைட்டில் அவரோட குழந்தைகள் மற்றும் மனைவியோட போயிட்டு இருக்கப்போ அந்த பைலட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்து போயிட்டாராம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை தானே வந்து லேண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணுறதை தவிர்த்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியுமே அவர் சேவ் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எம்ம மெக்கன்ற பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்லேயே அதிக மெடல் ஜெயிச்ச 2வது பெண்மணி என்ற ஒரு வரலாறுமே படைச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 மெடலில் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 4 கோல்டு 3 பிரான்ஸ் மெடலில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த சாதனை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1950 தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க தான் அந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க.